ஹலோ குழந்தைகளா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? சொற்களை கட்டங்களில் எழுதுக பார்த்தோம் இல்லையா? நம்ம தனித்தனியா பிரிச்சு எழுதணும்ல, ஒரு சொல்லா கொடுத்துருவோம். அந்த சொல்லுல இருக்கிற எழுத்துக்களை வந்து தனித்தனியா பிரிச்சு நம்ம எழுதணும். அது எதுக்கு நம்ம எழுதணும் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் எழுத்துக்களை வந்து கத்துக்கிறதுக்கு தான், அனுபவம் வர்றதுக்கு தான். இந்த எழுத்துக்கள் இப்படிதான் வரும். சோனா அந்த ஒத்த கொம்பு வரும், நடுவில் வந்து மெய்யெழுத்து வரும், அதுக்கப்புறம் ஒரு துணைக்கால் வரும். அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது, அது மூணுமே ஒரே சொல் எழுத்து தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம அந்த சொற்களை கட்டங்களில் எழுதுகங்கிறத நம்ம கத்துக்கிட்டோம். இன்னி கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? ரொம்ப ரொம்ப உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சது, என்ன பண்ண போறோம்? வரைய போறோம். ஆமா, மிஸ் ஒரு சில சொற்கள் கொடுப்பேன், அந்த சொற்களை என்ன பண்ணணும், நீங்க படிச்சு நீங்க வரையணும். மிஸ் முதல்ல படிச்சு காமிக்கிறேன், ஒரு நாலு அஞ்சு சொற்கள் வந்து படிச்சு மிஸ் வரைவேன். திருப்பி மிஸ் உங்களுக்கு போன வாட்டி கொடுத்தேன் ஒர்க் ஷீட்ஸ், அதே மாதிரி ஒர்க் ஷீட்ஸ் கொடுக்குறேன். நீங்க அந்த சொற்கள் எல்லாம் என்ன பண்ணணும், ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா படிச்சு அது என்ன சொல்லுன்றத கண்டுபிடிச்சு அதுக்கு இணையான படம் வரையணும். சரியா? டிரா பண்றதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அதுதான் மிஸ் நம்ம பண்ண போறோம் இன்னைக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கும்ல இன்னைக்கு கிளாஸ். ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன படிச்சோமோ அதை ஒரு வாட்டி நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கான தலைப்புக்கு போயிடலாம். சரிங்களா? நம்ம லாஸ்ட் போன வகுப்புல என்ன படிச்சோம்? சொற்களை கட்டங்களில் எழுதுக படிச்சோம் இல்லையா? அது ஒரு வாட்டி நம்ம திருப்பியும் பார்த்துடலாம். பரிசு, 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 இதை நம்ம இப்போ கட்டங்கள்ல எழுத போறோம். அடுத்து நம்ம எழுத போறது மதுரை. மதுரை, மதுரை, மதுரை. எத்தனை கட்டம் வருமா? எத்தனை எழுத்து இருக்கு? மதுரை, மூணு எழுத்து இருக்கு இல்லையா? மூணு எழுத்து சேர்ந்துதான் மதுரைன்ற ஒரு வார்த்தைய சொல்ல கொடுக்குது. சரியா? சோ அதனால நம்ம மூணு கட்டம் எடுத்துக்கிறோம். மா தூ ரை, ரா ரா ரீ ரீ ரூ ரூ, ரா வரிசை வரும் இல்லையா, ரை. இது ரெண்டும் ஒரே எழுத்து தான், ரை, மதுரை. சரியா? வளையல். சரியா? வளையல். வளையல்ல எத்தனை எழுத்து இருக்கு பாருங்க. வ லை லை ய இல், நான்கு எழுத்து இருக்கு இல்லையா? நான்கு எழுத்துக்கள் ஒன்னா சேர்ந்து நம்மளுக்கு ஒரு சொல் தந்திருக்கு இல்லையா? சோ நான்கு கட்டங்கள் நம்ம வரைஞ்சிக்கணும். சரியா? வ லை கட்டங்கள்ல நிரப்பணும். சோ இன்னைக்கு நம்ம தலைப்புக்கு போயிடலாமா? என்ன தலைப்பு இன்னைக்கு தலைப்பு? மிஸ் சொன்னேன் உங்களுக்கு, சொற்களை படித்து படம் வரைக சொன்ன இல்லையா? வெரி குட். சொற்களை வாசித்து படம் வரைக. நம்ம என்ன சொல்லுங்கிறத படிச்சுட்டு, சரியா, எழுத்து கூட்டி படிச்சுட்டு நம்ம படம் வரைய போறோம். ஓகேவா? ரெடியா? முதல் சொல் என்னன்னு பாக்கலாமா? படிச்சு பாருங்க, இது என்ன எழுத்து படிங்க, படிங்க. மா ரா இம், மரம். என்னது? மரம். இப்போ அப்ப நம்ம என்ன வரையணும்? மரம் வரைய போறோம். வரையலாமா? மரம் வரையலாமா? ஓகே, நீங்களா அழகா வரையங்க. நான் மிஸ் வந்து மிஸ்ஸுக்கு தெரிஞ்சது வரையறேன். மரம், ஓகேவா? மரம், மரம். சரி, அடுத்த என்ன சொல் பார்க்கலாமா? ஓகே,
என் கூடவே படிக்கிறீங்களா? எழுத்துக்களை ஒன்னா கூட்டி படிக்கிறீங்களா? இது என்னது? பா. இது என்னது? இட். ட. இம். பட்டம். பட்டம்னா என்னமா? காத்தாடி கூட சொல்லுவோம் நம்ம. பட்டம்னா கைட். சரியா? இப்ப நம்ம என்ன வரைய போறோம்? பட்டம் வரைய போறோம். வரையலாமா? சூப்பர். பட்டம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நீ கூடவே சொல்லுங்க, நான் எழுதும் போது. சரியா? ஒவ்வொரு எழுத்து எழுதும் போதும் அது என்னதுன்னு பாருங்க. இது என்னது? வா. அப்ப வா வரிசையில இப்படி என்ன வரும்? சுடிச்சு மேல எழுத்து சுடிச்சா என்ன வந்தது? வா. வா. வி. 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 வீடு. 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 சரியா? வரையலாமா வீடு? ஈஸியா வீடு வரையிறது? வரையலாமா? ஓகே, பெருசா ஒரு குட்டி வீடு வரைகிறேன். நீங்களாம் அப்புறமா பெருசா வரையுங்க. ஓகேவா? வீடு. சரியா? வீடு. அடுத்து என்ன பார்க்கலாம்? ஓகே, எழுதலாமா? அடுத்து சொல்லுங்க, இது என்ன எழுத்து சொல்லுங்க? இது என்ன எழுத்து? கு. காவரிசையில வரும் இல்லையா? கக்கா. கிக்கி. கு. கு. டை. குடை. குடை. எல்லாரும் யூஸ் பண்ணிருக்கீங்களா குடை? வரைய தெரியுமா? சூப்பரா வரைவீங்களா? நீங்களா என்ன விட வரையலாமா? ரெடியா? குடை. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? மரம். மரம். மரம் வரைஞ்சோம். பட்டம். பட்டம். காற்றாடி கூட சொல்லுவோம் நம்ம. கைட். வீடு. குடை. இன்னும் ரெண்டு பார்க்கலாமா? வரையலாமா நம்ம? ஜாலியா இருக்கா உங்களுக்குலாம்? ஓகே, வரையலாம். படிக்க பார்க்கலாம் என் கூடவே சேர்ந்து. இது என்னது? ஈ. இலை. இலை. என்னது? இலை. இலை வரையலாமா? இலை. இது என்ன எழுத்துமா? சாவரிசையில வரும். ஊ சவுண்டோட வரும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூ. சூ. ரி. ய. இன். என்னதுமா இது? சூரியன். சூரியன். சன். சூரியன். சூரியன்.
இன்னொன்னு பார்க்கலாமா வரையறதுக்கு? பை ஈஸியா பார்க்கலாம். மலர் 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 வரையலாமா? மலர் இலை சூரியன் மலர். குழந்தைகளா, உங்களுக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வாசிச்சு இந்த சொற்களை வாசிச்சு வாசிச்சு அதுக்கு இணையான நம்ம படம் வரைஞ்சோம் இல்லையா, ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள், இன்னும் நிறைய வந்து சொற்கள் வந்து மிஸ் வந்து உங்களுக்கு பயிற்சி தாளா தரேன். ஸோ நீங்க எங்களுக்கு வரைஞ்சி அனுப்பிவிடுங்க. அடுத்த வகுப்புல பார்க்கலாம் குழந்தைகளா. நன்றி.